மார்க்கு சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் நமக்கு 3 வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 5 அதிகாரம் 3 வசனம். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது, அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அப்படி சொல்லுவான். அதுபோல் 26 வசனத்தை வாசிக்கிறோம். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற விடுது. ஒரு வசனத்தை கூட வாசிக்கிற 35 வசனம். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உடைய குமாரத்தி மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். பிரேசலோ அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் 43 வசனம் இருக்கிறதோ, இந்த 43 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுதோ 3 சம்பவங்களை அங்கே எழுதி வைத்திருக்கிறது. ஆமீன். ஸ்தோத்ராண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் நடந்த ஒரு 3 சம்பவங்களை குறித்து அங்கே எழுதியிருக்கிறது. 3 கேஸுகளை கர்த்தர் டீல் பண்ணுகிறது. முதல் கேஸ், யாராலும் அவனை என்ன செய்ய முடியலை, அடக்கக்கூடாது இருந்ததுன்னு வாசிக்கிறேன். யாருக்கும் அவன் என்ன செய்ய முடியலை, அடக்க முடியாத ஒரு இல்லை, அந்த நாட்டில் இருக்கிற யாராலும் அடக்க முடியாத ஒரு கேஸ் என்று வாசிக்கிறேன். 2 கேஸு, ஆமீன் ஸ்தோத்ரங்க வாசிக்கிறோம். அநேக வைத்தியர்கள் உதவி செய்தும் அங்கே அநேக பணம் செலவழிக்கப்பட்டும் சற்றும் குணமடையலை. சற்றும் குணம், சின்ன ஒரு சுகம் கூட என்ன செய்யலை, இந்த அம்மாவுக்கு கிடைக்கல, இந்த சகோதரிக்கு கிடைக்கலன்னு வாசிக்கிறோம். 3 மரித்து போன ஒரு கேஸ். ஆமீன். இப்படி 3 கேஸுகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து டீல் பண்ண, இந்த 3 கேஸும் முதல் கேஸ் எப்படி, ஆமீன், அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த பட்டணத்தில் இருக்கிற யாராலும் டீல் பண்ண முடியாத கேஸ். 2 கேஸ் எப்படி, அநேக டாக்டர்கள் முயற்சித்து பார்த்து பணமெல்லாம் செலவழித்து என்ன செய்ய முடியல, யாராலும் எந்த வைத்தியர்களாலையும் சுகப்படுத்த முடியாத ஒரு கேஸ். 3 கேஸ் மரித்து போன கேஸ், உலகத்தில் யாருக்கும் என்ன செய்ய முடியும், இந்த கேஸை டீல் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு 3 கேஸுகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், டீல் பண்ணுகிறார். ஆமே. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவத்தில் கடந்து வருகிற எந்த கேஸு இயேசப்பாவால் என்ன செய்ய முடியும், நிச்சயம் நமக்கு என்ன செய்ய முடியும், அவரால் நமக்கு ஆன்சர் தர முடியும் என்பதை அந்த வசனங்கள்ல நமக்கு படித்து அறிய முடிகிறது. ஆமே. முதல் கேஸ் அவர் டீல் பண்ணுகிற முதல் கேஸ் எப்படிப்பட்டதா இருந்தது, 6000 பிசாசுகளை கொண்ட ஒரு மனிதன், 6000 பிசாசுகளை கொண்ட ஒரு மனிதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், சுகப்படுத்தி அந்த மனிதன் பிறகு என்ன தெக்கபோடி நாட்டெங்கும் அவன் என்ன செய்கிறான், சுவிசேஷகனாய் மாற்றுகிறார். ஆமே. 2 கேஸ் அவருடைய சொத்து மொத்தம் போச்சு. ஆமே. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திர தொங்கலிருந்து விடப்பட்ட அந்த 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 மகிமை அந்த சகோதரி என்ன செய்தது, சுகப்படுத்தினது. 3 கேஸ் மரித்து போன கேஸை கர்த்தர் என்ன செய்கிறார், செபித்து எழுப்புகிறார். செபிக்க வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட கேஸுகளை நம்முடைய ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், டீல் பண்ண முடியும். உலகத்தால் டீல் பண்ண முடியாத கேஸு, வைத்தியர்களால் டீல் பண்ண முடியாத கேஸு, ஆமீன், கிராமத்துள்ளவர்களால் டீல் பண்ண முடியாத கேஸ் எதா இருந்தாலும் இயேசப்பாவுக்கு என்ன செய்ய முடியும், டீல் பண்ண முடியும். இந்த வசனத்திலிருந்து நமக்கு ஆமீன் படித்து அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த ஒரு வசனத்தை நினைவில் வைத்துக்கொண்டு நமக்கு தொடர்ந்து ஜெபிக்கலாம். தேவ கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும். ப்ரைஸ் அல்லேலூயா.